வெள்ளம் உட்பட எதற்கும் தமிழக அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுத்ததே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருட்களால் சமுதாயம் மிக மோசமான அழிவுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய விஷயத்தில் வெளிய அரசு அலட்சியம் காட்டுவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்ப எங்க போய் கொடுக்க போறாங்க? மத்திய அரசாங்கம் அப்பவே அவர்கள் வாதாடி பெற முடியலையே. இதை எத்தனை புயல் இருந்திருக்கு, தானே புயல், புறவை புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்க பார்த்தோம். அப்ப நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போ சேதம் அதிகம், இப்ப சேதம் எல்லாம் பெரிய குறைவு, மழை ஒண்ணுதான் பெஞ்சிருக்குது, புயலால எங்கேயுமே மக்கள் பாதிக்கல. என்ன குறைபாடுன்னா அனைத்தும் குறைபாடு தான், எல்லா துறைகளுமே குறைபாடு தான் இருக்குது. குறைபாடு இல்லாத துறை என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மக்கள் குடியிருக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்க்குறேன், ஆங்காங்கே சாலை மறியல், தண்ணீர் கிடைக்காம சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அது மட்டும் அந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பல துறையில் இருக்கின்ற அலுவலர் போராட்டத்துக்கு வந்து நடுவோட்டில் போராட்டம் பண்ணுறாங்க, போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அரசுகளில் போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. யாருக்குமே இந்த ஆட்சினால் நன்மை கிடைக்கலையே. நம்முடைய 100 ஏரி திட்டம், மேட்டூர் அணையிலிருந்து நீர் ஏற்றி மூலமாக தண்ணீரை நிரப்ப வேண்டும் திட்டம், இந்த திட்டத்தை வேணுமென்று திட்டமிட்டு அரசியல் கால் பிடிச்சது காரணமாக கிடப்பில் போட்டாங்க. 2 ஆண்டுக்கு முன்பு மேட்டூர் அணை நிரம்பி உபரியா போய் கடலில் போய் கலந்த நீர்லாம். அப்போ வெறும் ஒரு 20% தான் அந்த பணி நிறைவேற்றமாக இருந்தது. முதற்கட்டம் நான் திறந்து வச்சிருக்கேன். இந்த அரசியல் கால் பிடிச்சது காரணமாக இதை கிடப்பில் போட்டதுனால மேட்டூரில் அணை நிரம்பி உபரியா வெளியேறி போய் கடலில் கலந்த நீர்லாம் வீணாக போச்சு. இதை உடனடியாக வேலை செய்திருந்தால் 1 வருஷத்தில் முடிச்சிருந்தா. 2 ஆண்டுக்கு முன்பு அந்த உபரி நீரை நீரேற்றி மூலமாக இந்த 100 ஏரி நிரப்பியிருந்தா இப்போ கோடை காலத்தில் பயனுள்ளார். இதெல்லாம் அந்த அரசு தவறிவிட்டது. தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா போதை ஆசாமிகள் செய்கின்ற அட்டூழியம் ரவுடித்தனம் அதிகமாக அரிச்சிட்டு இருக்குது, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை இந்த பூரா கஞ்சா போதையில் தான் நடந்தது. இதை தொடர்ந்து இந்த அரசுடைய கவனத்தை கொண்டு வந்துருக்கிறேன். ஆனால் இந்த அரசு கண்டுகொள்ள மாதிரி தெரியல, காவல்துறை உயரதிகாரிகளும் இந்த கண்டுகொள்வது தெரியல. இது மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கின்றது. ஒரு நாடு பின்னோக்கி போன, இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே தவறு நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது. போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக தமிழகத்தை கொண்டு வந்து போதைப்பொருள் விற்பனை செய்கிறாங்க. அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப்பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்துவிடும், அவரும் சீரழிந்து போல குடும்பமும் சீரழிந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாதது வேதனை இருக்கிறது.